Hotel Management College with affiliated to university. Uniqueness pathingna, adu vandu younger college, that is Welcome Group Graduate School of Hotel Administration. So, maage vandu NAC accredited A++, Institute of Eminence. Apra pathingna, under one universities, except agriculture, engalukku ellame irukku. Starting from engineering, medicine, management, humanities, social sciences, name what not, except on the agriculture, we have everything. Coming to Welcome Group Graduate School of Hotel Administration, engaloda journey vandu started 1986 la vandu India la vandu first college in hotel management education la vandu degree award pannadhu vandu Welcome Group Graduate School of Hotel Administration. அது வரைக்கும் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெல்கம் குரூப் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன் நேம் சேஞ்ச் ஆச்சுன்னா, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் காலேஜ் இன் த கண்ட்ரி டு ஹேவ் அ இண்டஸ்ட்ரி அகாடமி ஆஃப் கொலாபரேஷன் இன் த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். அப்போ தான் வந்து ஐடிசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐடிசி வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காங்க்ளோமெரேட் இன் இந்தியா பிரைவேட் ஆர்கனைசேஷன் விச் யூனோ ஹெட்ஸ் சோ மெனி போர்ட்போலியோ. அண்டர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஐடிசி போர்ட்ஃபோலியோ. எங்களுக்கு எஃப்எம்சிஜி இருக்கு, ஃபுட் டிவிஷன் இருக்கு, பேப்பர் இருக்கு, கிளாஸ்மேட் பேப்பர், பேப்பர் டிவிஷனு, அதுக்கப்புறம் கிச்சன்ஸ் ஆஃப் இந்தியா, வி ஹவ் ஸோ மெனி ஐடிசி இன்ஃபோடெக். ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து எஜுகேஷன் இது. ஸோ அந்த எஜுகேஷன் இதில் வந்து தி ஆர் பார்ட்னர்ட் வித் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 1987 அதனால தான் இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி அகாடமி ஆஃப் கொலாபரேஷனோட, அதாவது 37 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தே குட் திங்க் அப் இட் தட் யூனோ இண்டஸ்ட்ரி அகாடமி ஆஃப் கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரென்தன் எனி எஜுகேஷன். இப்போ எங்களுக்கு கரண்ட்லி வந்து 1416 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1416 ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இளங்கலை முதுகலை பட்டம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பிஹெச்எம், பிஹெச்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இன்னொன்று வந்து பிஏ கல்னரி ஆர்ட்ஸ். ஸோ அது வந்து ஒன்று வந்து ஏஐசிடி ரெகுலேட்டட் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து யூஜிசி ரெகுலேட்டட் ப்ரோக்ராம், அது பிஏ கல்னரி ஆர்ட்ஸ். ரெண்டு கோர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, பிஏ கல்னரி ஆர்ட்ஸ் வந்து கிச்சன் ஸ்பெஷலைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த மார்க்கெட் த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா கிச்சன் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால நாங்கள் 2011 சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம். அப்போது இந்த பிஏ கல்னரி ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணோம். இப்போ பிஜி ப்ரோக்ராம் முதுகலை பட்டம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் 3 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று வந்து எம்எஸ்சி டயட்டெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன், ஒன்று வந்து எம்ஏ இந்தியன் க்யூசின் அண்ட் ஃபுட் கல்ச்சர். இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இன் இந்தியா, அதாவது நோ அதர் காலேஜஸ் யூனிவர்சிட்டி இன் த கண்ட்ரி ஆஃபரிங் எம்ஏ இந்தியன் க்யூசின் அண்ட் ஃபுட் கல்ச்சர். ஏன் கேட்டிங்கன்னா அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் பீப்புள் ஃபார் இந்தியன் க்யூசின்க்கு வேணும். இப்போ நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக டீச் பண்ணும்போது எல்லா க்யூசின்ஸும் அவங்க கற்றுக்குவாங்க, இன்க்ளூடிங் ஓரியன்டல், காண்டினென்டல் அண்ட் பட் இந்தியன் க்யூசின்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி, இட்ஸ் அ சப் காண்டினென்ட், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷலைஸ்ட் யூனோ வேரியஸ் ரீஜனல் சப் ரீஜனல் கம்யூனிட்டி குசின். வி டாக் அபவுட் டுடே மைக்ரோ குசின்ஸ். ஸோ அதனால நாங்கள் எம்ஏ இந்தியன் குசின்ஸ் வந்து குசின் வந்து 2021 ஆஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அது ஒரு முதுகலை பட்டம். அதில் என்னென்னா சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஆல் புட் டுகெதர் 5 ப்ரோக்ராம்ஸ், 2 யூஜி ப்ரோக்ராம், 3 பிஜி ப்ரோக்ராம். எங்க காலேஜ் எதுக்கு டிஃப்ரெண்ட்னா, வை வி ஆர் டிஃப்ரெண்ட்னா, இப்போ எங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்பர் 1 டிகிரி ஃப்ரம் ஐஓஇ டேக் யூனிவர்சிட்டி. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஐஓஇ டேக் யூனிவர்சிட்டி, அதுலேருந்து டிகிரி கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ரேங்க்ட் நம்பர் 1 இன் த கண்ட்ரி.
in the among public private. If recent outlook ranking pathina, we are number one consistently in the past almost 7-8 years. We have been in the top two. Adhuda engalodathu. Adukapram engaloda other achievements enna pathina, we are accredited by various international and national agencies. One of the South Asia Pacific எங்களுக்கு ஒரு அக்ரெடிடேஷன்ஸ் இருக்கு. அது பேரு HSD. HSD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோட்டல் ஸ்கூல்ஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஏசியா பசிபிக்ல எந்த காலேஜுக்குமே அந்த அக்ரெடிடேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு அக்ரெடிடேஷன் வித் வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செஃப் சொசைட்டிஸ், தட் இஸ் கால் வேக்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் கலினரி அசோசியேஷன், அது இன்டர் நேஷனல் அக்ரெடிடேஷன். ஸோ பிசைட்ஸ் யூஜிசி அஃபிலியேட்டட் கோர்சஸ், ஏஐசிடி அஃபிலியேட்டட் கோர்சஸ், 3 அக்ரெடிடேஷன், அதுல வந்து 1 நேஷனல், 2 இன்டர்நேஷனல். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் இன் த ஃபியூச்சர் டு பர்சியூ தயர் ஹையர் ஸ்டடிஸ். எங்கேயாவது வேற ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்மிங் டு பார்ட்னர்ஷிப் வித் கீதம், எதுக்கு இந்த அக்ரிமெண்ட், ஏன் இப்படி நம்ம இண்டஸ்ட்ரி அகாடமியா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு போத் டீம்ஸ் எங்களோட day-to-day classes, students, they are pioneering vegetarian. In the model, I don't think any other hotel chain in the country excelling quality, consistency and also with a great hospitality, great smile, service standards. அது இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்கிறனால நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மென்ஷன் பண்ண எம்ஏ இந்தியன் குசின் அண்ட் ஃபுட் கல்ச்சர், அதுவும் இல்லாமல் இந்த அதர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்னரி ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சவுத் இந்தியன் குசின்லேயே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இது குசின்ல பார்த்தீங்கன்னா நாஞ்சல் நாடு, கொங்கு நாடு, இன்னும் செட்டி நாடு, இந்த மாதிரி லெஸ்ஸர் நோன் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கமர்ஷியலா இந்தியன் ஃபுட்னா ஒரு மித் இருக்கு, பட்டர் சிக்கன், சவுத் இந்தியன்னா இட்லி தோசை, பட் பியாண்ட் தட் இஸ் வாட் கீதம் இஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார். ஸோ இந்த அசோசியேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பிராண்டை வந்து வேற லெவலில் கொண்டு போகிறது. இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாம் போனோன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் பீப்புள் இருக்கும்போது, டுடே எனி டிஷ் நீங்கள் சர்வ் பண்ணும்போது யூ ஹாவ் டு டெல் அ ஸ்டோரி, ஏதாவது அது பின்னணி என்ன, மக்கள் வந்து வெரி ஈகராக இருக்காங்க, கன்சியூமர் டைனாமிக்ஸ் சேஞ்ச். ஸோ இட் வில் ஸ்ட்ரென்தன் கீதம்ஸ் ஆப்ரேஷன் ஆல்சோ இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் மார்க்கெட். அவங்களுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச்சு, மார்க்கெட் சர்வே, அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எங்களோட சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிங் இன் லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் செட்டப் அண்ட் ஆல்சோ டேக்கிங் இன் டு லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லெவல் த சவுத் இண்டியன் குசின் வித் கீதம் வெஜ். தேங்க்யூ. யங் பீப்புள்க்கு வந்து நிறைய திங்ஸ் வி கன் லேர்ன். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் சொல்லுவீங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து இமீடியட்டாக ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்வீட்ஸ் ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க பீப்புள் வரும்போது இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ், டேலண்ட் வந்து ரொம்ப வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட்ஸ் அ மோர். அண்ட் திரு சொன்ன மாதிரி தான் வச்சு, திரு சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னலே போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான பீப்புள், அவங்க நாங்கள் இங்கேயும் கொஞ்சம் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணும்போது தென் ஈஸி டு கேட்டர் எவ்ரிவேர். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் போத் கீதம் அஸ் வெல் அஸ் அவங்க. ரீசெண்டாக அவங்களோட செஃப்ஸ் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஆர்ட், எல்லாருமே இந்தியன் ஸ்வீட்ஸ் அவ்வளோ பண்ணிட முடியாது. ஈவன் இன்ஃபேக்ட் செட்டிநாடாக இருக்கட்டும், இட் குட் பி சிம்பிள் என்ன தோசை இட்லியாக இருக்கட்டும், அவங்களோட ஷெஃப்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜில் வந்து சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷல் மாஸ்டர் கிளாஸஸ். ஆல்ரெடி
அவங்களோட நாலு ஷெஃப்ஸ் வந்து எங்கள் கேம்பஸில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதனால தான் இப்போ வந்து ஒரு ஒரு சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட்டட் அண்ட் இங்கே வந்து அவங்க ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் பிகினிங், இது மாதிரி நிறையா பண்ணுவோம். அண்ட் இது கஸ்டமருக்கு என்ன இதுன்னா, கஸ்டமருக்கு வந்து இந்த யங் மைண்ட்ஸ் வரும்போது நிறையா க்ரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் டிஷ் சர்விங் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அப்புறம் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட், அப்புறம் என்ன சொல்றது ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸ், அதெல்லாம் வந்து இட்ஸ் கமிங் டு ப்ளே. சீ கஸ்டமருக்கு வந்து அல்டிமேட்டா தேர் இஸ் எ லாட் ஆஃப் அட்வான்டேஜ். நாங்கள் இப்போ ஒரு ரீசென்ட்லி வி ஹவ் இன்ட்ரடியூஸ் ஒரு கொங்கு பேஸ்ட் அண்ட் நாஞ்சில் பேஸ்ட் அந்த ஒரு ஃபுட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ நிறைய இன்புட்ஸ் வந்து வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் திஸ் இன்ஸ்டியூட். ஸோ அவங்களும் இதை ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி எங்களுக்கு என்ன அந்த ஏரியாவில் இப்போ நிறையா வந்து சில ஏரியாஸ் வந்து வி ஹவ் ஸ்பெசிஃபைட், அங்கே என்ன த பெஸ்ட் ஃபுட் தெரிஞ்சு, பிகாஸ் வி வாண்ட் டு டேக் த சவுத் இந்தியன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் குசின் அக்ராஸ் க்ளோப். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தென் அங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபுட்ஸ் இருக்குது, எங்கனால இம்மிடியேட்டாக அதுக்குன்னு ஒரு பீப்புளை அரேஞ்ச் பண்ண முடியாது. வி கேன் கோஆர்டினேட் அண்ட் வி கேன் டேக் த பீப்புள் அண்ட் வி கேன் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது மாதிரி இது இல்லாமல் நிறைய வில்லேஜஸ் வி டிஸ்கஸ் சம் ஆந்திராவில் ஒரு 18 வில்லேஜ் சொன்னார். அந்த வில்லேஜ் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வாட் ஆர் த குட் ப்ராடக்ட்ஸ் இருந்தது, அதை சர்ச் பண்ணிட்டு அதை எங்கள் பீப்புளுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு தென் ஒரு ஃபுட் மேலா மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் அந்த மாதிரி வி ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் கீதம், அட்வான்டேஜ் ஃபார் ஒர்க் ஷாப், தென் வி கேன் கிவ் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த கஸ்டமர்ஸ். த அல்டிமேட் இஸ் அ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வி கேன் ப்ரொவைட். தேங்க்யூ. நிறைய நம்ம கொடுக்கலாம். டுடே நாங்க கல்னரி ஃபீல்ட்ல சொல்லுவோம் மைக்ரோ குசின்ஸ் சொல்லுவோம். ஸோ நவ் டெம்பிள் குசின்ஸ் ஆல்சோ கெட்டிங் பாப்புலர். ஸோ the main agreement signed பண்ணது வந்து R&D and future how the trends with you know working with students. நம்மளோட சவுத் வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் வந்து there is a lot of products are available, it is not exposed to other places. இப்போ அதெல்லாம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குசின்ஸ் வந்து we want to take, ஏன்னா because it's a healthy food and it's a normal food, it's a very healthy. See, இந்த மாதிரி நிறைய products வந்து we are working out with that things. சவுத் இந்தியன் குசின் இந்த மாடல்ல. டு ஸ்ட்ரென்தன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் அண்ட் அது இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க மாஸ்டர் ஷெஃப்ஸ் வந்து தே வில் ஷேர் தேர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அகாடமியா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அகாடமிக் செட்டப்ல. ஏன்னா வந்து சர்டன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன் அக்வயர் ஃப்ரம் தேர் மாஸ்டர் ஷெஃப். இப்போ பார்த்தீங்கன்னா கீதம் வந்து த வே விச் ஹஸ் க்ரோன் ரீசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமேசிங். ஸோ எங்கள் காலேஜ் வெல்கம் குரூப் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணி வேர் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் வந்து சவுத் இந்தியன் குசின் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இன்னைக்கு நாங்கள் MOU சைன் பண்ணியிருக்கோம். So, Murali, Managing Director and the Founder of Geetham. So, எங்களோட purpose of signing and இது வந்து exchange of knowledge to our people and the students. And we want to serve, it's a good South Indian and Indian cuisine to the customer with affordable price. Serve with a good food with a 5-star facilities. This is our motto. Thank you.